ने मणिपुर के लोगों को मारकर भारत की हत्या की है आप देश द्रोही हो आप देश भक्त नहीं हो आप देश प्रेमी नहीं हो आप देश आप आप हो। के प्रधानमंत्री मणिपुर में नहीं देश की हत्या की है मणिपुर में मणिपुर में हिंदुस्तान की हत्या की है आप भारत माता के रखवाले नहीं हो आप भारत माता के हत्यारे हो और हर रोज जब तक आप हिंसा को बंद नहीं करोगे तब तक आप मेरी माँ की हत्या कर रहे हो लंका को लंका को हनुमान ने नहीं चलाया था लंका को रावण के अहंकार ने चलाया था கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள் வணக்கம் நோ பார்லிமெண்டின் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக இந்த மோஷன் பாஸ் ஆனது அதாவது உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது நீங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மணிப்பூரை விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ப்ரைம் மினிஸ்டர் மோடி எங்கே இது போன்ற பல்வேறு கேள்விகள் பிரைம் மினிஸ்டர் மோடி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் டே ஒன்னில் கலந்து கொள்ளவில்லை டே டூ நேற்று நடந்த பார்லிமெண்ட்டிலும் கலந்து கொள்ளவில்லை ஆனால் டே டூவில் மிக முக்கியமாக மூன்று பேர் பேசினார்கள் ராகுல் காந்தி அமித்ஷா ஸ்மிருதி இரானி ராகுல் காந்தி ஒரு அக்ரஸிவ் நோடில் பேசினார் அவர் பேசிய ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும் எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் இன்சிக்யூராக இருக்கிறது அதையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ராகுல் காந்தி பேசிய அந்த உரையை நீங்கள் பிரோமோவில் பார்த்திருப்பீர்கள் ஆனால் என்ன பேசினார் आप देशद्रोही हो नहीं है देश विरोधी घर नहीं है देश भक्तर कड़े आते आप देशभक्त नहीं हो नहीं है देश भक्तर घर कड़े आते बिकत तलीवा के केट भी मणिपुर के लोगों को मारकर भारत की हत्या की है मणिपुर लड़का कोड़ी ये मक्कले कुंड्रे इंदर नाटे नहीं के कुंड्रे बिटेर घर आपने भारत मां की हत्या की है நீங்க பாரத மாதையை நீங்க விட்டீர்கள் கொலை செய்திருக்கிறீர்கள் ராவன் கோபி அகங்காரனை மாறா ராவணனை அகங்காரம் தான் கொன்றது ராமர் கொள்ளவில்லை ஆப் பாரத் மாதா கே ஹத்தியாரே ஹோ நீங்க பாரத மாதையின் கொலைகாரர்கள் ஆப் பாரத் மாதா கே ரஹ்வாலே ஹோ நீங்க பாரத மாதையின் காவலர்கள் கிடையாது எந்த ஒன்பது ஆண்டுகளில் பாரத் மாதா தேச துரோகி தேச விரோதி தேச பக்தர் பாரத் மாதா கிஜ போன்ற பல்வேறு வார்த்தைகளை வைத்து ஒரு ப்ரபகேண்டாவை செட் செய்து வந்தார்களோ முதல் முறையாக பார்லிமெண்டிற்குள்ளிருந்து ஒரு குரல் நேரடியாக பிரைம் மினிஸ்டர் மோதியோடைய இந்த அகங்காரத்தை தாக்கியிருக்கிறது பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய இந்த பொய்முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது தெளிவாக இரண்டு நாட்களுக்கு முன் கௌரவ் கோகோய் எடுத்து வைத்த மூன்று கேள்விகள் அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி எதற்காக மணிப்பூருக்கு செல்லவில்லை ஏன் பிரைம் மோடி மணிப்பூரை பற்றி பேசுவதற்கு எண்பது நாட்கள் எடுத்துக்கொண்டார் ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி சீஃப் மினிஸ்டர் பிரரேன் சிங்கை இன்னும் நீக்கவில்லை அவரிடமிருந்து ரெசிக்னேஷனை வாங்கவில்லை தெளிவான மூன்று கேள்விகள் நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்ததற்கான காரணம் என்ன மணிப்பூர் கடந்த நூறு நாட்களாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறதே மணிப்பூரை பற்றி ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீர்கள் மணிப்பூரில் எப்போ அமைதி திரும்பும் இந்த கேள்விகளுக்கான விதமான பதிலும் நிஷிகாந்த் தூபே அதாவது நேற்று முந்தா நேற்று பேசிய பிஜேபி எம்பி அவரும் கொடுக்கவில்லை அமித்ஷா அவர்கள் என்ன பேசினார் அதை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன் ஸ்மிருதி இரானி என்ன பேசினார் அதையும் உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டு போகிறேன் ஆனால் ராகுல் காந்தி எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு எடுத்து வைத்தாரோ அதாவது நீங்க பாரத தேசத்தின் கொலைகாரர்கள் இங்கே மட்டும் ராகுல் காந்தி நிற்கவில்லை ராகுல் காந்தி பேசி இன்னொரு விஷயம் எந்த பாரதத்தை நீங்கள் எடுத்து காட்டுகிறீர்களோ எந்த பாரதத்தை நீங்கள் எடுத்து வைத்திருக்கிறீர்களோ ஜாதியின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் எல்லையின் அடிப்படையில் அது இந்தியா கிடையாது இந்தியா ஒரு ஒளி ஒரு சத்தம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் பேசக்கூடிய அந்த சத்த கொலை செய்து விட்டீர்கள் அப்போ இருந்த ஓம் பிர்லா அவர்கள் உடனடியாக நாம் அனைவருமே பாரத மாதையை இந்த தேசத்தை நேசித்து கொண்டிருக்கிறோம் அதனால் நீங்க பாரத தேசத்தை பத்தி தவறாக பேசக்கூடாது அப்போ ராகுல் காந்தி கொடுத்த பதில் ஆமாம் நான் என்னுடைய தாயை பற்றி தான் பேசுகிறேன் பாரத தாயை பற்றி தான் பேசுகிறேன் என்னுடைய தாய் ஒவ்வொரு நாளும் கொலை செய்யப்படுகிறார் மணிப்பூரில் என்னுடைய தாய் ஒவ்வொரு நாளும் கொலை செய்யப்படுகிறார் நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்திய ராணுவத்தால் ஒரு நாளில் அந்த கலவரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் ஆனால் நீங்க அந்த ராணுவத்தை கூட அனுப்பவில்லை இதே சபையில் என்னுடைய ஒரு தாய் அமர்ந்திருக்கிறார் இந்த நாட்டையும் நான் தாயாக நேசிக்கிறேன் அந்த தாயை நீங்க ஒவ்வொரு நாளும் கொலை செய்து வருகிறேன் ராகுல் காந்தியுடைய இந்த உரையில் இன்னொரு விஷயமும் நடந்தது அதை எத்தனை பேர் கவனம் கவனித்து பார்த்தீர்கள் என்று எனக்கு புரியவில்லை சன்சத் டிவி இதே மத்திய அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய டெலிவிஷன் ராகுல் காந்தி பேசிய போது மீண்டும் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் நீங்கள் பார்ப்பீர்கள் ராகுல் காந்தி பேசும்போது ராகுல் காந்தியுடைய சத்தம் மட்டும்தானே இருந்ததை ஒழிய ஃப்ரேம் ஓம் பிர்லா பக்கம் திரும்பியிருந்தது ராகுல் காந்தி பேசிய உரையில் நாற்பது சதவீதம் மட்டுமே ராகுல் காந்தி பிரேமில் இருந்தார் மீதம் இருக்கக்கூடிய அனைத்து நேரத்திலும் நீங்க பார்த்தீர்கள்னா ஓம் பிர்லா அல்ல பிஜேபியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் பக்கம் கேமரா திரும்பி இருந்தது எந்த அளவில் இது சீரியஸான விஷயம் என்று பாருங்கள் எதிரில் இருக்கக்கூடிய ஸ்மிருதி ராணி பேசும்போது ஸ்மிருதி ராணி அங்கிருந்து அந்த கேமரா ஒரு நொடிக்கு கூட இங்க அங்க திரும்பவில்லை கம்ப்ளீட் போக்கஸ் ஆன் ஸ்மிருதி ராணி ஏ ஸ்மிருதி ராணி பேசிய வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீர்கள்னா மணிப்பூரை பற்றி கேள்வி எழுப்புகிறது மணிப்பூரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் மணிப்பூரை பற்றி நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும் மணிப்பூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பதில் கொடுக்க வேண்டும் மணிப்பூரில் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்காக நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும் அங்கே திருடு போன அந்த ஆம்ஸ் அம்யூஷனை பற்றி நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும் ஆனால் எந்த விதமான பதிலும் கொடுக்காமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நடந்த சிக் ரைட்டை பற்றி நான் பேசுவேன் காஷ்மீர் ரைட்ஸை பற்றி நான் பேசுவேன் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய மகிமையை நான் பாடுவேன் ஆனால் மணிப்பூரை பற்றி நான் பேச மாட்டேன் நிஷிகாந்த் தூபே வெறும் இரண்டே இரண்டு முறை மட்டுமே மணிப்பூரை பற்றி பேசினார் ஸ்மிருதி ராணி அது கூட செய்யவில்லை ஆமாம் மணிப்பூரை பற்றி நாங்கள் வேதனை அடைகிறோம் கவலைப்படுகிறோம் ஆனால் மணிப்பூரை பற்றி நான் பேச மாட்டோம் இஸ் திஸ் வாட் நோ கான்ஃபிடென்ட் மோஷன் இதற்காக நோ கான்ஃபிடென்ட் மோஷனை நாம் கொண்டு வந்தோமா என்கிற ஒரு கேள்வி வருகிறது சரி ஸ்மிருதி ராணி உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டர் அவர் தன்னுடைய பிரைம் மினிஸ்டர் மோடியை பற்றி பாடுவார் பெண்களை பற்றி பேசுகிறார் அனைத்துமே அக்செப்டட் ஆனால் இன்னைக்கு மணிப்பூர் விட்டு எரியும் போது இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் கிடைக்காத பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காத பட்சத்தில் எதை பற்றி பேச வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் நீங்கள் கவர்மெண்ட்ல இருக்கிறீர்கள் அமித்ஷா வருகிறார் அமித்ஷா ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே மணிப்பூரில் நடக்கக்கூடிய விஷயத்தை வைத்து நாங்கள் வேதனைப்படுகிறோம் இதை தாண்டி வேறு எதுவுமே பேசவில்லை பிரைம் மினிஸ்டர் மோடி இதை செய்தார் அதை செய்தார் பிரைம் மினிஸ்டர் மோடி இதை கொண்டு வந்தார் அதை கொண்டு வந்தார் ஊழல் கட்சியாக இருக்கக்கூடிய யூபிஏ நீங்க எதை செய்தீர்கள் யூபிஏ உடைய ஊழல் பட்டியலை நீங்க பிரித்து காட்டி விட்டீர்கள் பி உள்ள அனைத்து தவறுகளும் எடுத்து காட்டி விட்டீர்கள் குவிட் இந்தியாவை ஸ்மிருதி இரானியும் எடுத்து வைத்தார் அமித்ஷாவும் எடுத்து வைத்தார் மகான் மோதியை பற்றி எவ்வளவு நேரம் தான் பேச முடியும் மகான் மோதியை பற்றி தான் நீங்க அடுக்கடுக்காக எடுத்து வைத்துவீர்கள் ஆனால் மணிப்பூரை பத்தி எந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்க வேண்டுமோ அதை பற்றி நீங்க பேசவில்லை கடந்த பதிமூன்று பதினஞ்சு நாட்களாக இதே ரூலிங் கவர்மெண்ட் ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் நாங்கள் மணிப்பூரை பற்றி பேச தயாராக இருக்கிறோம் நாங்கள் மணிப்பூரை பற்றி பேச தயாராக இருக்கிறோம் ஆனால் உங்கள் கையில் மைக் வந்த போது உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்த போது ஒரு வார்த்தை கூட நீங்க மணிப்பூரை பற்றி பேசவில்லை இன்னைக்கு நான்கு மணிக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி பேச இருக்கிறாரா அவராவது மணிப்பூரை பற்றி பேசுவாரா என்று பார்க்கலாம் இன்னொரு புறம் ஃப்ளைங் கிஸ் கொடுத்து விட்டார் ராகுல் காந்தி அந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் எந்த அளவில் அவர் பேசும்போது கையாட்டி பேசுகிறார் என்று நீங்களே புரிந்து பெண் எம்பிக்கள் பிஜேபியை சார்ந்த இருபத்தி ஓரு பெண் எம்பிக்கள் ஸ்பீக்கரிடம் ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்திருக்கிறார்கள் கையெழுத்து போட்டு ஹேமா மாலினி உட்பட ஸ்மிருதி இராணி உட்பட ஆனால் ஹேம மாலினியிடம் இந்தியா டுடே இதே கேள்வியை கேட்டபோது நீங்கள் பார்த்தீர்களா ராகுல் காந்தி ஃப்ளைங் கிஸ் கொடுத்ததை நீங்கள் பார்த்தீர்களா அதற்கு ஹேம மாலினி கொடுத்த பதில் இல்லை இல்லை நான் எல்லாம் பார்க்கவில்லை அப்போ இதற்காக நீங்கள் கையெழுத்தை போட்டீர்கள் நீங்கள் பார்க்காத பட்சத்தில் இது ஏற்கனவே ப்ரொபகேண்டா வழியாக சித்தரிக்கப்பட்ட விஷயமாக இல்லையா நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இரண்டு வீடியோக்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் ஒரு இடத்தில் ஸ்மிருதி ராணி ராகுல் காந்தியை இந்த மாதிரி எனக்கு

ராகுல் காந்தி பிளைங் கெஸ்ட் கொடுத்தார் என்று கூறுகிறார்களோ அந்த பிரேமை நீங்க பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும் ராகுல் காந்தியுடைய பார்வை அவர் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த விதம் அனைத்துமே ஸ்பீக்கரை பார்த்திருந்ததை ஒழிய இந்த தரப்பில் இருக்கக்கூடிய யாரையுமே பார்க்கவில்லை கூடாது இல்லை பேசும்போது கைகளை ஆட்டி பேசும்போது அந்த ஃப்ரேம் அப்படி தெரிகிறது வெறி எதுவும் ஆனால் இந்த இடத்துல இவர்களுடைய புட்டு இவர்களுடைய பொய் எப்படி உடைக்கிறது என்று அதை நீங்க பார்க்க இந்த இரண்டு படங்களை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன் ஒரு புறம் ராகுல் காந்தியோட ஸ்பீச் இன்னொரு புறம் ஸ்மிருதி இரானியோடைய ஸ்பீச் ராகுல் காந்தி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை பேசினார் ஆனால் அதில் நீங்க பார்த்தீர்கள்னா முப்பத்தஞ்சு நிமிடத்தில் வெறும் பதினஞ்சு நிமிடங்கள் மட்டுமே ராகுல் காந்தி தரப்பில் ஃப்ரேம் இருந்தது மீதம் இருக்கக்கூடிய அனைத்து நேரமுமே ஓம் பிர்லா பக்கம் படம் இருந்தது அந்த கேமரா ஸ்மிருதி ராணி ஒரு ஐம்பது நிமிடம் பேசினார் இந்த ஐம்பது நிமிடத்தில் நீங்கள் பார்த்துருக்கல வெறும் நான்கே நான்கு நிமிடம் மட்டுமே ஓம் பிர்லா பக்கம் கேமரா இருந்தது மீதம் அனைத்து நேரமுமே ஸ்மிருதி ராணி தரப்பில் கேமரா இருந்தது இதை வைத்தே பார்க்கலாம் எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் பயந்து போயிருக்கிறது என்று ஏன் அமித்ஷா ஒரு வார்த்தை கூட மணிப்பூரை பற்றி பேசவில்லை ஏன் ஸ்மிருதி ராணி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஏன் மற்ற பிஜேபி இல்லை பிஜேபியை சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் மணிப்பூரை பற்றி பேசவில்லை என்று நீங்கள் நினைத்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும் மணிப்பூரை எப்படி ராகுல் காந்தி எடுத்து வைத்திருக்கிறாரோ மணிப்பூரை கொழுந்துவிட்டு எரிய விட்டு வேடிக்கை பார்த்த நபர்கள்தான் இன்னைக்கு சபையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார் இன்னொரு புறம் அங்க இருக்கக்கூடிய சீரியஸ்னஸை நீங்கள் பார்த்தீர்கள்ல இரண்டு நாட்களுக்கு முன் ஆறு நபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மணிப்பூரில் பதினாறுக்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இன்னைக்கு கூட மணிப்பூரில் எந்த விதமான அமைதியும் திரும்பவில்லை மணிப்பூர் உண்மையிலே பேச போனால் ஒரு சிவில் வாரை பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கக்கூடிய மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் அடித்து கொன்று கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோ சீரியஸான இஷூவை கூட ஃப்ளைங் கிஸ் விஷயத்தை முன்னிறுத்தி ஒரு பொய்யான புரொபகேண்டாவை சித்தரித்து இன்னொரு புறம் பிரைம் மினிஸ்டர் மோடியை பாடி பிரைம் மினிஸ்டர் மோடி இதை செய்தார் அதை செய்தார் பிரைம் மினிஸ்டர் மோதியுடைய மகிமைகளை பாடி அவரை ஒரு மகானாக சித்தரிக்கக்கூடிய இடம் பார்லிமெண்ட் கிடையாது பார்லிமெண்டில் எந்த விஷயம் எந்த கேள்விகள் கேட்கப்பட்டதோ அந்த கேள்விகளுக்கான விடயம் கொடுக்காத ஒரு அரசாங்கம் இரண்டு நாட்களாக மக்களுடைய நேரத்தை மணிப்பூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய மானத்தை இந்த நாட்டின் எதிர்கட்சிகளை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையுமே அலைக்கழித்து வருகிறது பிஜேபிக்கு கிடைத்த ஓட் ஷேர் வெறும் முப்பத்தி எட்டு சதவீதம் மீதம் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் இவர்களுக்கு கிடைத்த ஓட் ஷேர் அறுபத்தி ரெண்டு சதவீதம் அதாவது அறுபத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு புறம் வெறும் முப்பத்தெட்டு சதவீதம் அதிலும் பல்வேறு நபர்கள் இப்போ மாற தொடங்கிவிட்டார்கள் பிஜேபியை நாங்கள் நம்பி ஓட்டை போட்டோம் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு புரிய வருகிறது கிசை பற்றி பேசக்கூடிய ஸ்மிருதி சரண் சிங்க்கு எதிராக நான்கு மாதங்களாக இதே நாட்டு பெண்மணிகள் வீராங்கனைகள் போராடி வந்தார்களே அவரை பிரஜ்பூஷன் சரண் சிங்க்கு எதிராக சார்ஜ் ஷீட் உட்பட ஃபைல் ஆகிவிட்டது இன்னைக்கு கூட உங்களுடைய எம்பி ஆக அதே சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாரே அந்த நபரை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே இன்னும் சொல்ல போனால் எதற்காக நாங்கள் பிரிஜ் பூஷன் சரண் சிங்கை நீக்க வேண்டும் விட்டு நீக்க வேண்டும் என்று முட்டுக் கடந்த மூன்று மாதங்களாக எந்த விதமான பார்க்காத ஒரு பரேன் சிங் அவரை நாங்கள் எதற்காக நீக்க வேண்டும் என்று முட்டுக் கொடுக்கக்கூடிய அமித்ஷா இன்னொரு புறம் எந்த நபர் கையில் டிஃபென்ஸ் நேஷனல் செக்யூரிட்டி இருக்கிறதோ ராஜ்நாத் சிங் அவர் இன்னொரு புறம் யாருமே மணிப்பூரை பத்தி பேச மாட்டோம் அவர்கள் கட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை பற்றி பேச மாட்டோம் ஆனால் நீங்கள் ராஜஸ்தானை பற்றி பேசணும் வெஸ்ட் பெங்காலை பற்றி பேசணும் பீகாரை பற்றி பேசணும் சத்தீஸ்கடை பே பற்றி பேசணும் அல்ல ராகுல் காந்தி நெஹ்ரு ஃபேமிலி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கே டிஎம்சி இந்த நபர்களை பற்றி பேசுவோம் ஆனால் மணிப்பூரை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் மணிப்பூர் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டு அரசாங்கம் பார்லிமெண்ட்டில் இருந்தாவது எங்களுக்காக பேசுவார்கள் எங்களை பற்றி பேசுவார்கள் இந்த மாநிலத்தில் அமைதி திரும்புவதற்காக பேசுவார்கள் ஆனால் யாருமே பேசவில்லை கேள்விகள் எடுத்து வைத்தால் கூட அதற்கான பதிலையும் கொடுக்க மாட்டேங்கிறார்கள் அப்போது எதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் கூடுகிறது எதற்காக பார்லிமெண்ட் என்கிற சபை கூடுகிறது நோ கான்ஃபிடென்ஸ் மோஷனுக்கான அர்த்தம் என்ன வெளியேயும் நீங்க பிரைம் மினிஸ்டர் மோதியுடைய புரொபகாண்டாவை பரப்புவீர்கள் பார்லிமென்ட்குள்ளேயும் இதே பிரைம் மினிஸ்டர் மோதியுடைய ப்ரொபகாண்டாவை பரப்புவீர்கள் ஆனால் சுப்ரீம் கோர்ட் இதை பார்த்து கொண்டிருந்தேன் சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய வேலையை தொடங்கிவிட்டது இன்னைக்கு நாலு மணி அளவில் பிரைம் மினிஸ்டர் மோதி எதை பற்றி பேச போறார் என்று பார்க்கலாம் பொறுத்து நன்றி வழக்கம் ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைவாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்